இன்றைக்கி எக் பொடிமாஸ் சீஸ் தோசை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ எக் பொடிமா சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வந்து ப்ராசஸ்டு சீஸ் தான் இருந்துச்சு, அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன சீஸ் வேணும், மொசரலா சீஸ் இருந்துச்சுன்னா மொசரலா சீஸ் சேர்த்துங்க. மேலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ தோசை குக் ஆகிடுச்சு, தோசையை மடிச்சுக்கலாம். எக் பொடிமாஸ் தோசை ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.